வணக்கம் டுத்தம்பிளா. விவோவோட Y300 5G இதோட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒரு குயிக் விமர்சனம் பார்க்கலாம். ஒய் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா விவோவோட ஒரு ஹாட் செல்லிங் சீரீஸ்னு சொல்லலாம். என்கிட்ட வந்து சில பேர் வந்து எந்த ஃபோன் வாங்கலாம்னு சஜஷன்ஸ் கேட்பாங்க. நானும் வந்து சொல்லுவேன், அந்த லிஸ்ட்டில் இந்த ஒய் சீரீஸ் இல்லாட்டி கூட அவங்க கடையில் போய் வாங்குறாங்கன்னா முக்காவாசி பேர் வந்து அவங்க ஒய் சீரீஸ் ஓடி தான் திரும்பிடுவாங்க. ஏன்னா கடையில் வந்து அதை விற்றுருவாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த ஃபோனை விற்றுட்டே தான் இருக்குது. ஸோ இந்த Y300 5G எப்படி இருக்குது இந்த பதிவு வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த Y300 5G வருது. மூணு கலர் வருது. ஸோ இந்த கலர் கோடிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த க்ரீனில் வந்து ஒரு பேட்டர்ன் டிசைன் வருது, காண்பிக்கிறேன். என்கிட்ட க்ரீன் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22,000 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கே தெரியாது. ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சுவல் விலை வந்து போட்டுருவேன், பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் வந்து போட்டிருக்காங்க. இந்த நேஷ்னல் ஜியோக்ராஃபி சேனலில் வந்து எர்த்தில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் கணிப்பாங்க. ஸோ அதில் வர மாதிரியான ஒரு டிசைனில் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பேக்கும் வந்து ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.79mm திக்னஸ் மற்றும் 188 grams வெயிட்டில் இது வருது. பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இந்த கேமரா மாடியில் வந்து பார்த்திங்கன்னா டூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. கூடுதலாக வந்து இந்த ஆர்ஓ லைட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ஓ லைட் வந்து பின்பக்கம் இருக்குது. இந்த லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், வார்மாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட் இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஆர்ஓ லைட் வந்து நீங்கள் வந்து லோ லைட்டில் எடுக்கும்போது உங்கள் ஃபேஸுக்கு ஒரு க்ளோ வரும்னா இந்த லைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு டூவல் LED ஃப்ளாஷும் தந்திருக்காங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் பேக்கேஸ் வந்திருக்காங்க. 80 watts சார்ஜர் இருக்குது, டைப் சி கேபிள், அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் பின் வந்து பாக்ஸுக்குள்ளே தராங்க. ஸோ ஆடியோ ஜாக் கிடையாது, சிம் ட்ரே, ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ ரெண்டு சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் 5G சப்போர்ட் ஓடி வருது, டூவல் ஸ்டாண்ட் பை, டூவல் 5G. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch டிஸ்பிளேயோடி இது வருது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. அமல டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷேட் தராங்க. 1800 nits பிரைட்னஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த விலைக்கு சில விஷயங்கள் வந்து இந்த டிஸ்பிளேல கிடையாது. HDR இல்லை. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1080 60fps தான் வருது. 4K வந்து யூடியூப்பில் கிடையாது. ஸோ இதில் ரெண்டுமே வந்து இந்த விலைக்கு தந்துருக்கணும், பட் இதில் மிஸ்ஸிங். அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பட் என்னென்னா அமலர் டிஸ்பிளே வந்து எல்லா அமலர் டிஸ்பிளேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்களில் உள்ள அமலர் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து மச் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அமலர் டிஸ்பிளே வந்து வந்திருக்காங்க. இந்த டாப் எண்ட் அமலர் டிஸ்பிளே வந்து இதில் கிடையாது. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுக்குலாம் நல்லா இருக்குது, பட் சில ட்ராபேக்கும் நான் மென்ஷன் பண்ணேன், ட்ராபேக்கும் இதில் இன்க்ளூடட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட ப்ராசஸர் பார்ப்போம். ஸ்னாப்டிராகன் 4Gen 2. என்னது இந்த விலைக்கு இந்த ப்ராசஸராக? அதான் வந்து ஒய் சீரீஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒய் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்கும், பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் விற்றுருவாங்க எப்படியாவது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 4Gen 2 வந்து ஒரு 22,000 கிட்ட இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து Y200 4Gen 1 இருந்தது, இதில் வந்து 4Gen 2 கொண்டு வந்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த விலைக்கு கண்டிப்பான உகந்த ஒரு சிப்செட் இது இல்லை, ரொம்ப குறைவான ஒரு ஸ்பெக் தான் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. 8GB ரேம் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டீசண்டான ஒரு கேமிங் கிடைக்கும், பட் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பெட்டர் சிப்செட் இந்த விலைக்கு தந்திருக்கணும், பட் தரலை. அதான் வந்து ஒய் சீரீஸ். இதில் வந்து நான் வந்து பெரிதாக சொல்லுக்க முடியா இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி ஸ்பெக்னு இதில் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ பின்பக்கம் வந்து ஒரு மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. சோனியோட IMX882 சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. மீண்டும் நான் சொன்ன மாதிரி ஒய் சீரீஸில் குறைவாக தான் தருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து 4K வீடியோ எடுக்க முடியாது, அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. கேமரா சாம்பிள்ஸ் வந்து காண்பிக்கிறேன், ஓகேஷான கேமரா சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 32 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. We'll be right back.
வீடியோ சாம்பிள் பார்க்கலாம். ஸ்டெபிலைசேஷன் மோடு எனேபிள் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா இந்த ஃபோனில் வந்து 4K கிடையாது. ஸோ ஒரு 20,000 மேலே உள்ள ஒரு ஃபோனில் வந்து 4K இல்லாதது வந்து ஒரு லெட் டவுன் தான். ஸோ அது வந்து இல்லை. மற்றபடி வீடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்குது. அந்த ரோஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். கிட்ட போய் ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படின்னு பார்ப்போம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. சார்ஜிங் வந்து ஸ்பீடு வந்து நல்லா தந்துருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ ஒரு 45 minutes இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக இதோட ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்ட் 14 ஃபன் டச் ஓஎஸ் வழக்கம் போல் விவோட அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து இல்லை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து விவோவோட Y300 5G. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. நிறைய வந்து கட் டவுன்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோவில் நான் சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா கண்டிப்பாக இந்த Y300 5G அவங்க வந்து அதிகமாக விற்றுருவாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் இது வந்து அதிகமாக விற்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த விவோ Y300 5G. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு க்ளீனாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். உள்ளதை உள்ளபடியாக சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்க மாட்டு தமிழாஜன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசுங்க, டெக் தமிழாக பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.